விஷுவல்ஸ் இருக்கு, ஆனா விஷயம் இருக்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கற மாதிரி ஒரு வெப் சீரிஸாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது எந்த ஒரு பாஷை உங்கூர் தான் கன்னியாகுமரி பிச்சு புடுவேன் உனைய நான். என்ன தூத்துக்குடியும் வருது, திருநெல்வேலியும் வருது, கன்னியாகுமரி வருது, தேனியும் வருது, என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? இதான் எங்க ஊர் மாதிரி எடுக்கிறீங்களா? ஆனா ஏன் ஸ்லாங்ல தான் பேசுறேன்னு எனக்கே அடிச்ச பத்தியா ஒரு உருட்டு. என்னதான் பையன் சூப்பர் அழகா இருந்தாலும் பொண்ணு சுமாரா இருந்தாலும் சீன் தான் காட்டுவாங்க. ஒரு டீம் ஜெயிக்கும் போது அந்த டீமுடைய வெற்றி காரணம் வந்து இவர் அவரும் நம்ம யாரையாவது குறிப்பிட்டு சொல்லலாம், கேப்டனை சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் தோல்விக்கு யார் காரணம்னு சொல்றது எல்லாரும் தானே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுலேயும் சில பேர் நம்ம குறிப்பிட்டு காரணங்கள் சொல்லலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்காம ஆவாஸ் அஞ்சிங்க்கு வாய்ப்பை கொடுத்து ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய புவனேஸ்வர் குமாரை வெறும் ரெண்டு ஓவர் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை கையாண்டது. ரோஹித் சர்மா செஞ்ச தரப்புலேருந்து சரியா தப்பா அப்படின்றத பார்க்க தான் அந்த வீடியோ. பாய்ஸ் கேர்ள்ஸ் மீடியா படிச்சுக்கும் ஹை ஃப்ரம் பாலா. புவனேஸ்வர் குமார்னு ஒரு பெரிய வீரர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுடைய ஃப்ரண்ட்லைன் போலர். யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃப்ரண்ட்லைன் போலரை ஆரம்பத்தில் ரெண்டே ரெண்டு ஓவர் பவர் பிளேயில் போட வச்சுட்டு அதுக்கப்புறமா டெத் ஓவரில் சூப்பராக யாக்கர் அது இதெல்லாம் போட்டு அசத்தக்கூடிய ஒருத்தரை கடைசியில் யூஸ் பண்ணாமல் மேட்ச் முடிகிற வரைக்கும் அவருக்கு வெறும் ரெண்டே ரெண்டு ஓவரை மட்டும் கொடுத்து முடிப்பாங்களா முடிச்சிட்டாங்களா? எங்கே முடிச்சுட்டாங்க? நம்ம இந்திய அணியில் பார்த்திங்க அப்படின்னா மாட்டடி மேஜர் நண்பர் அழைக்கப்படும் நம்மளுடைய ரோஹித் சர்மா அவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காரு. தம்பி ஆவா செஞ்சுங்க நீ வாப்பா, நீ போடு கொஞ்சம் டெத் ஓவர் லாஸ்ட் ஓவர் நீ தான் சரியா ஒரு ஓவரில் பத்து ரன் அடிக்கணும், நீ போட்டு டிஃபெண்ட் பண்ணி காட்டிடு அப்படின்ட்டு இருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை குறிக்குது அப்படின்னா, அதாவது நம்ம வெற்றிக்காக ஆடலை, நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஆடுறோம். அதாவது இந்த மாதிரி டப் சுச்சுவேஷனில் போடும்போது இந்த மாதிரி வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யங்ஸ்டர்களோட அவங்களோட எபிலிட்டியை வந்து செக் பண்ண விதமாக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைச்சிருக்கார் ரோஹித் சர்மா. பட் இது சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்விக்கு கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு பதில் இருந்தே ஆகும். ஏன்னா சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிக்கு ஆடணும், நம்ம என்ன தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் கடைசியில் நம்ம ஜெயிக்கிறதுக்காக தானே ஆடுறோம், பெஸ்ட் பிளேயிங்கில் உடனே உள்ளே இறக்குறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுறோம். இது ராகுல் டிராவிட்னு சொல்லிக்கா, ரோஹித் சர்மாவும் சொல்லிக்கலாம். எல்லாருடைய இது என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் பிளேயிங் லெவனில், பட் ஆனால் மேட்சை ஜெயிக்கணும், த பெஸ்ட் டீம் இறக்கணுங்கிறது தான் எங்களுடைய கான்செப்ட். போடுறது தம்சம் பண்ணி முடிச்சு விட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த அப்ரோச் நம்ம ரோஹித் சர்மா பண்ணது சரியா தவறா? அதாவது நம்ம ஜெயிக்கிறதுனாலும் பரவாயில்லடா, நமக்கு வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தப்பு பண்ணோமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ஆவாஸ் செஞ்சு யூஸ் பண்ணது. இல்லை புவனேஸ்வர் குமார் தான் யூஸ் பண்ணியிருக்கணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னங்க ரெண்டு ஓவர் அவருக்கு போடவே இல்லை, அவரோட ஃபுல் கோட்டாக போடாமே மேட்சை தோத்து போயிருக்கோங்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற வகையில் இருக்குதா? ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னா 18 பாலில் 27, அதை கூட விடுங்க 24 பாலில் 31 அடிக்கணும்னு நம்மளுடைய வெஸ்ட் இண்டீஸ் அணி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் கூட சரி எப்படியாவது கொஞ்சம் நம்ம ஒரு ஓவர் நம்ம அவர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கண்டெயின் பண்ணுவார் அப்படின்லாம் யோசிக்காமல் வரிசையாக ஹர்ஷ்தீப் சிங்க்கும் ஆவாஸ் அஞ்சிங்க்கும் ஹார்திக் பாண்டியாவுக்கும்லாம் ஓவர் கொடுத்து மாட்டி மகேந்திரன் எடுத்த அந்த முடிவு சரியாக தவறாம்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.